நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் நாம் ரொம்ப காமனாக பார்க்குறது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா. பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படிங்கிறது ப்ராஸ்டேட்னு ஒரு சுரப்பியானது, கிட்னிலேருந்து வர டியூபு, இது மூத்திரப்பை. இந்த மூத்திரப்பைக்கும் யூரின் வர பாதைக்கும் நடுவில் இந்த ப்ராஸ்டேட்னு ஒரு சுரப்பி இருக்கும். இது வந்து 40 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இது வளர்ச்சி அடைஞ்சு யூரின் வர்றதில் யூரின் வந்து நைட் டைம் அடிக்கடி போகிறது, யூரின் ஸ்லோவாக போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவும் இருந்தால் அதுக்கு மருத்துவரை கண்டு அதுக்குரிய ஆலோசனை பெற்று அந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளேசியாவுக்கு மருந்துகள் உட்கொண்டால் நாம் ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளேசியா ப்ராப்ளம்லேருந்து அதுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு மருந்துகளுக்கு கேட்காது, மருந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து யூரின் வந்து ஃப்ளோ வந்து நல்லா இருக்காது, சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம அந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளேசியாவுக்கு தீர்வு காண முடியும். யூஸ்வலாக அறுவை சிகிச்சைங்கிறது யூரினே வராமல் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகுது, மருந்து கொடுத்தும் அவங்களுக்கு யூரின் வந்து இம்ப்ரூவ் ஆகலை, அந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளேசியானால் மூத்திரப்பையில் சிறுநீர் கற்கள் உருவாகுது, அல்லது கிட்னி வீக்கமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் அறுவை சிகிச்சை பண்ணுவோம். அதுவும் நார்மலாக 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ சிகிச்சையிலேயே சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்வோம். அப்படி இல்லாதவங்களுக்கு நாம் எண்டோஸ்கோபி மூலமாக ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம்.